இல்லிகிராம் பை ஹிந்தி கிராமர்ல கால் அத பத்தி பார்க்க போறோம். கால்னா டென்ஸ். டென்ஸ்னா தமிழ்ல காலம்னு சொல்வாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கு இல்லையா? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு இல்லையா? அது ஹிந்தியில நம்ம பார்க்க போறோம். கிரியா கே உஸ் ரூபாந்தர் கோ கால் கர்த்தே ஹே. கிரியாவோட இந்த ஸ்ட்ரக்சரை தான் கால்னு சொல்றாங்க, அதாவது டென்ஸ்னு சொல்றாங்க. ஜிசஸே உஸ்கே காரிய வியாபார் கா சமய் அவர் உஸ்கி பூர்ண அத்தவா பூர்ண அவஸ்தா கா போதுகோ. அந்த காரிய வியாபார் அந்த நிகழ்ச்சி வந்து எப்ப நடந்தது அப்படிங்கிற சமய் அந்த டயத்தை தெரிஞ்சுக்கலாம். எப்போ நடந்துச்சா, இப்பதான் நடந்துகிட்டு இருக்கா, இல்ல இனிமே நடக்க போகுதா அப்படிங்கறத நம்ம அந்த கிரியா வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூர்ண அத்தவா பூர்ண அவஸ்தா இறந்த காலத்துல முடிஞ்சிச்சா, நிகழ்காலத்துல முடிஞ்சிச்சா, எதிர்காலத்துல முடியுமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அவஸ்தா அவஸ்தானா அந்த அந்த நிகழ்ச்சியோட கண்டிஷன், அந்த வேர்போட கண்டிஷன் என்ன, அவஸ்தானா கண்டிஷன். போதுகோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான், அதாவது நாலேஜ கொடுக்கறது தான் கால் அப்படின்னு சொல்றோம். வெர்போட வெர்ப வச்சு கடந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் கால்னு சொல்றாங்க. கால்கே தீம் பேதுங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வர்த்தமான கால், பூத் கால், பவிஷ்யத் கால். வர்த்தமானா பிரசன்ட், பூத்னா பாஸ்ட், பவிஷ்யத்னா ஃபியூச்சர். வர்த்தமான், பூத், பவிஷ்யத். வர்த்தமான கால், பூத் கால், பவிஷ்யத் கால். வர்த்தமானா நிகழ்காலம், பூத் கால்னா கடந்த காலம், இறந்த காலம், பவிஷ்யத் கால்னா எதிர்காலம். வர்த்தமான கால் கிரியாவும் கே வியாபார கே நிரந்தரதா கோ வர்த்தமான கால் கருத்தை தான். கிரியா வந்து நடந்துகிட்டு இருக்கு கண்டினியூஸா அப்படின்னா அது வந்து வர்த்தமான கால். இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது வர்த்தமான கால் அப்படின்னு சொல்றோம். வர்த்தமான நடப்புன்னு அர்த்தம், நிகழ்வுன்னு அர்த்தம். அப்ப இப்ப நடந்துகிட்டு இருந்தா அது வந்து பிரசன்ட், வர்த்தமான கால் கருத்தை தான். இஸ்மே கிரியாக்கோ ஆரம்ப ஹோச்சுக்காக வந்தாங்க. இந்த வர்த்தமான காலில் என்ன புரியும்னா, ஒரு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கும் ஆனா அது நடந்துகிட்டு இருக்கும், முடிஞ்சிருக்காது, அதுதான் வர்த்தமான கால். ஜெய்சே வந்து காத்தாக, காத்தாகனா சாப்பிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான், இன்னும் சாப்பிட்டு முடியல ஆனா சாப்பிடுற வேலையே தொடங்கிட்டான், தொடங்கி அது நடந்துகிட்டு இருக்கு. வகு காத்தாக, வகு ஜாத்தாக போறான், போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் இன்னும் போய் முடியல ஆனா போற வேலை தொடங்கிடுச்சு. வகு காத்தாக, வகு ஜாத்தாக, வகு சோத்தாக தூங்க ஆரம்பிச்சுட்டான் ஆனா தூங்கிட்டு இருக்கான். இன்னும் நிகழ்காலத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். கிரியாக்கா ஆரம்ப ஹோச்சுக்கா சோத்தாக, வேலை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா அது என்ன செய்யும், நடந்துகிட்டு இருக்கோம், அதுதான் வர்த்தமான கால். வர்த்தமான கால்கே பேது, வர்த்தமான காலுக்கும் டிஃபரன்ஸ் அஞ்சு பேது இருக்கு. வர்த்தமான கால்கே பாஞ்சு பேதுங்க, அஞ்சு பிரிவுகள் இருக்கு. சாமானிய வர்த்தமான், தாக்காலிக் வர்த்தமான், பூர்ண வர்த்தமான், சந்திக்த வர்த்தமான், சம்பாவிய வர்த்தமான். அப்படின்னு ஒன்று ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாமானிய வர்த்தமான். சாமானிய வர்த்தமான்னா கிரியாக்கா வகுரு ஜிசுசே கிரியாக்கா வர்த்தமான் காலமே ஹோனா பாய ஜாய். அதாவது சாதாரணமா சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு வேலை நடந்துட்டு இருக்க அப்படிங்கறத சிம்பிளா சொன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் நடந்துட்டு இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட், அது சொல்றது தான் சாமானிய வர்த்தமான கால். சாமானிய வர்த்தமான கலாத்தக ஜெய்சே பக ஆத்தாக, ஆத்தா இந்த இந்த தா தி இதெல்லாம் வந்தாலே அது ப்ரெசன்டென்ஸ். ஆ இந்த தா போடணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் தா, அந்த தா இருந்தாலே அது வந்து ப்ரெசன்டென்ஸ்னு அர்த்தம். ஆத்தா ஹை போட்டுடணும், போட்டால் அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். வகு ஆத்தாக, வகு ஜாத்தாக, வகு சோத்தாக, மை காத்தீகும், மை சோத்தீகும், மை தேக்கு தீகும் அப்படிலாம் சொன்னாக்கா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஹை அந்தந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹையை முடிச்சுக்கணும். அந்த ஆத்தா ஆத்தாவையும் தீ, அதாவது ஃபீமேலாக இருந்தால் வகு ஆத்தீக, ஃபீமேலாக இருந்தால் ஆத்தீக, ப்ளூரலாக இருந்தால் வே ஆத்தேக, ப்ளூரலில் ஸ்திரீலிங்காக இருந்தால் வே ஆத்தீகை அப்படி சொல்லணும். அந்த மாதிரி ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். தாக்காலிக் வர்த்தமான் இசகே எங்க பார்த்தா சல்தாக கீ கிரியா வர்த்தமான காலமே ஹோ ரஹி ஹை. அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்,
मैं का रही हूं அப்படி சொன்னா நான் சாப்பிட்டு இருக்கேன் ஐ அம் ஈட்டிங் அப்படி சொன்னா அது வந்து சிம்பிள் பிரசன்ட் அதுதான் தற்காலிக வர்த்தமான் அப்படினு சொல்றாங்க ஹிந்தில தற்காலிக வர்த்தமானா ஒரு நிகழ்ச்சி இப்ப நடந்துக்கிட்டே இருக்கு அப்படினா அது வந்து தற்காலிக வர்த்தமான் வக படறாக படறாகனா கண்டினியூஸ் டென்ஸ் எப்ப முடியும் தெரியாது வக படறாக இஸ் ஸ்டடிங் मैं जा रहा हूं मैं जा रही हूं मैं जा रहा हूं ना ना போய்க்கிட்டே இருக்கேன் இன்னும் போய் முடியல मैं जा रहा हूं तात्कालिक वर्तमान ना इससे यह पता चलता है कि क्रिया वर्तमान काल में हो रही है जैसे वह पढ़ रही है கூட போலாம் मैं जा रहा हूं मैं जा रही हूं वह का रहा है वह सो रहा है இன்னும் தூங்கிட்டே இருக்கான் வகு சோ रहा है அப்படி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் இந்த ரஹா ரஹா வந்து ஹை வந்தா அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் ஹிந்தில ரஹா ஹை வந்தா அது தற்காலிக வர்த்தமான் ரஹா போடுறது ரஹா ரஹி வந்தாலே அது கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ரஹா ஹை ஹை வந்தா பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் ரஹா ஹை ரஹா ஹூ ரஹா ரஹாங்கிற வேர்ட் வந்தாலே அது கண்டினியூஸ்னு அர்த்தம் ஹை வந்தா பிரசன்ட் இன்னும் பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் வக பட் ரஹாக मैं जा रहा हूँ जा फीमेल अंदर जा रही हूँ सोलो रहा वंदाले कंटिन्यूअस हाई पोड़नो प्रेजेंट टेंस ना हाई लास्ट ले एंडिंग ला हाई लगा मुड़ीगनो सिंपल प्रेजेंट टेंस ले ना मुड़चो आता हाई हाई वंदा अली प्रेजेंट टेंस अब दिस सोलो अर्थात थर्ड वन है ना थर्ड वन पूर्ण वर्तमान अब दिन है ना पापु इपोलु पूर्ण वर्तमान इससे वर्तमान काल में कार्य की पूर्ण सॉरी पूर्ण सिद्धि का बोध होता है அதாவது இப்ப வர்த்தமான் பிரசன்ட்ல வந்து அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஜெயசே வக ஆயக முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் முடிஞ்சது அப்படினா பாஸ்ட் வெர்ப் போட்டுறணும் ஆனா பக்கத்துல ஹை போடணும் ஆயக அப்படினா ஆயங்கிறது வந்து பாஸ்ட் ஹை வந்து பிரசன்ட் ஆயக ஹை போட்டா पूर्ण वर्तमान वेले मुड़िंजिरुच्चु मई कायागुम अप्पडिना साप्पिट्टु मुडिच्चिट्टेन मई सोयागुम तूंगि मुडिच्चिट्टेन तूंगि एंजिट्टेन मई सोयागुम अप्पडिना तूंगि एंजिट्टेन लड़के ने पुस्तक पढ़ी है अभी ना पहले पुस्तक पढ़ी था जस्ट इप्पना पढ़ी ची मूडी बकना पढ़ी है पढ़ी इंगे तो पास्ट में बे हाई बंदे प्रेजेंट ले मूडी चिर कांगा सो आप ऐना तो पूर्ण वर्तमान अदो भी मूडी जब चिवेल है अपनी ना पास्ट में बेर को पकतला हाईर को अपना अदो बंदे पूर्ण वर्तमान अभी ना तो अदो संदिग्ध वर्तमान अभी ना जिससे क्रिया के होने में संदेह प्रकट हो वेले नडंदिरुक्कुंगिरदुल ओरु संदेहत्तै वेळिपडुत्तलाम पर उसकी वर्तमानत्तामे संदेह नाही आना अदोड निगल कालत्तुल अदुक्कुल्ल वंदु संदेहम् इल्ल अप्पडिना एन्नन्ना राम काता होगा इप्प मणि ओन्नाच्चु राम एन्न सेंजिट्टिरुप्पान अप्पडिनु केक्करोन्नु वेच्चुकोंगा राम काता होगा साप्पिट्टु इरुक्कलाम अदु प्रेजेंट्ल तान पोडणुम आना होगाल मुडिक्कणुम संदिग्धन् वरुम्पोदु होगा சந்தேகத்தை வெளிப்படுத்தணும் அது ஆதா ஹோகா அவன் வந்துட்டு இருக்கலாம் அது பிரசன்ட் ஆதாங்கிறது பிரசன்ட் ஹோகாங்கிறது சந்தேகத்தை வெளிப்படுத்துறது வந்துகிட்டு இருக்கலாம் அது பிரசன்ட்ல சொல்றோம் அது ஆதா ஹோகா அது ஜாதா ஹோகா அவன் போய்கிட்டு இருக்கலாம் மணி நாலாச்சுனா துகான் பந்து ஹுவா ஹோகா அப்படினா என்ன கடை மூடி இருக்கலாம் மூடிட்டு இருக்கலாம் பந்து ஹோதா ஹோகா அப்படிதான் சொல்றோம் அப்படில என்ன ஹோகாங்கிறது பிரசன்ட் வந்து ஹோகாங்கிறது சந்தேகத்துக்காக சொல்ற அந்த ஹோகா போட்டாலே சந்தேகம் சந்திக்த அப்படின்னு அர்த்தம் சந்திக்த வர்த்தமான் அப்படின்னா பிரசன்ட் வெர்ப் இருக்கும் பக்கத்துல ஹோகா இருக்கும் ஹோகா ஹோகி அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது சம்பாவிய வர்த்தமான் அப்படின்னா இசதே வர்த்தமான காலமே காம்கே பூரா ஹோனைக்கு சம்பாவனா ரத்திக மக ஆயாகும் இப்போ அவன் வரேன்னு சொல்லியிருந்தான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டானோ இல்லையோ தெரியல வக ஆயகம் வந்திருக்கலாம் சம்பாவியம் சம்பாவியம்னா நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது அதுதான் சம்பாவிய வர்த்தமான் இந்த நேரம் அவன் வந்திருக்கலாம் ஆயா ஹோ ஆயாங்கிறது பாஸ்ட் வெர்ப் அப்ப வந்து முடிச்சிருப்பான் இல்லையா அப்ப பக்கத்துல போங்கிறது
பிரசன்ட்ல முடிக்கிறோம். வகு காத்தா ஹோ, வகு காயா ஹோ, சாரி வகு காயா போடுவீங்க. அவன் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்றதுதான். இது வந்து சம்பாவிய வர்த்தமான். அடுத்தது பூத்து கால். இப்ப அஞ்சு கால், அஞ்சு பிரசன்டென்ஸோட அஞ்சு விதத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பூத்து கால். பூத்து காலில் என்ன? இறந்த காலம். ஜிஸ் கிரியா சே காரியக்கு சமாப்திக்கா போதுகோ, வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கறத எந்த கோப வச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் பூத்து கால் அப்படின்னு சொல்றோம். ஜிஸ் கிரியா சே காரியக்கு சமாப்திக்கா போதுகோ உசே பூத்து கால் की क्रिया करते हैं। जैसे लड़का आया था, अंग என்ன சொன்னோம்? ஆதா க அப்படி சொன்னோம். ஆனா பாஸ்ட் டென்ஸா இருந்தா இந்த தா போடணும். இந்த தா தீதே அதெல்லாம் இருந்தா பாஸ்ட் டென்ஸ். ஆயா தா, ஆயானா பாஸ்ட் வெர்ப், தால முடிச்சிரோம். ஆயா தானா வந்து, வந்தான் லடுக்கா, ஆயா தா பையன் வந்தான் அப்படின்னு அர்த்தம். வந்தானா என்ன? வந்து முடிச்சிட்டான். ஆயா தா மைனே காயா, நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது வந்து பூத்து கால், இறந்த கால. தா போட போடக்கூடாது, மை வந்தா தா போடக்கூடாது. அடுத்தது பாருங்க. அப்போ பூத் காலுக்கே சேபேதுக ஆறு பிரிவு இருக்கு. பூத் கால இறந்த காலத்துல சாமானிய பூத் கால், ஆசன்ன பூத் கால், பூர்ண பூத் கால், அபூர்ண பூத் கால், சந்திக்த பூத் கால், ஹேத்து ஹேத்து மத் பூத் கால். இப்படி ஆறு ஆறு டைப்ஸா பூத் கால் இருக்கு. என்னென்ன சொன்னோம்? சாமானிய பூத் கால், ஆசன்ன பூத் கால், பூர்ண பூத் கால், அபூர்ண பூத் கால், அபூர்ண பூத், சந்திக்த பூத் கால், ஹேத்து ஹேத்து மத் பூத் கால். ஃபர்ஸ்ட் சாமானிய பூத் கால் அப்படின்னா என்னன்னா, ஜிசசே பூத் கால் கி கிரியா கே விசேஷ சமய கா ஞான் ந ஹோ, வேலை முடிஞ்சிருக்கும், எப்போ முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லாம இருந்தா அது வந்து சாமானிய பூத் கால், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அப்படின்னா மோகன் ஆயா, மகு கை அப்படின்னு எதுவும் சொல்லாம வெறும் வெர்பு மாத்திரம் போட்டு லாஸ்ட்ல எண்டிங்ல முடிச்சிருப்பாங்க. மோகன் ஆயா வகு கை அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து சாமானிய டைம் இல்ல. வகு கல் ஆயாத்தா இல்ல, மகு மகு ரோஜ் பகலே ஆயாத்தா அப்படி இல்ல, எதுவுமே இல்ல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தான், நேத்து வந்தான் அப்படின்னு எதுவுமே ஒரு டைம் சொல்லல. மகு ஏக் பஜே காயாத்தா அப்படி இல்ல, ஒரு மணிக்கு இது சாப்பிட்டு முடிச்சான் அப்படி எல்லாம் எந்த எந்த குறிப்பும் அங்க இல்ல. சமயம் இல்ல, அதாவது வேலை முடிஞ்சதுக்கான சமயத்தை பத்தின எந்த குறிப்பையும் அங்க இல்ல. மோகன் ஆயா எப்ப வந்தான்? சமயம் இல்ல இல்லையா, டைம் நமக்கு டயத்துக்கான நாலேஜ் அங்க கிடைக்கல. அதுதான் சொல்றாங்க சாமானியம் பூத்துக்கால். டைம் நமக்கு டயத்தை பத்தின நாலேஜ் நமக்கு கிடைக்காது, ஆனா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சாமானிய பூத்துக்கால். இன்னொரு நெக்ஸ்ட் என்ன? சாமானிய பூத். அடுத்தது ஆசன்ன பூத் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா ஆசன்ன பூத் கால் அப்படின்னா, இசதே கிரியா கி சமாப்தி நிக்கட்டு பூத்துமே, நிக்கட்டு பூத்துன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, தத்துக்கால் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் நவ முடிஞ்சிருக்கும், அதுதான் வந்து ஆசன்ன பூத் கால் அப்படின்னு சொல்றோம். ஜெய்சே மைனே ஆம் காயாக, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், காயா முடிச்சுட்டேன். ஹே அது எப்போ? இப்பதான் ஹேங்கிற இதை முடிஞ்சதுன்னா, ஹேங்கிற கோபில முடிஞ்சதுன்னா காயா அப்படிங்கிற பாசிட்டிவ் வெர்பும் பக்கத்துல ஹையும் இருந்ததுன்னா அது ப்ரெசன்ட். ஹை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பாசிட்டிவ் வெர்புக்கு பக்கத்துல ஹை இருந்ததுன்னா அது வந்து வேலை இப்பதான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பூர்ண வர்த்தமான காலையும் இதே இதுதான் யூஸ் பண்ணுவோம். மைனே ஆம் காயாக அப்படின்னா நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். அடுத்தது பூர்ண பூத் கால். பூர்ணம் பூத்துக்கால்லாம் இதை வச்சு ஃபுல்லா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கிரியாக்கே உஸ்ரூபுக்கோ பூர்ண பூத் கழுத்தைங்க, ஜிசுதே கிரியாக்கே சமாப்திக்கே சமைக்கா, சமை டைம் தெரியும் இதுல நமக்கு ஸ்பஷ்ட போதுகத்தாக கிளியரா தெரியும் எப்போ முடிஞ்சது அப்படிங்கறது நமக்கு கிளியரா தெரியும். கி கிரியாக்கோ சமாப்தவியே காஃபி சமை பீத்தாக, இந்த இந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷனை வச்சு நம்ம வந்து இந்த பூத்கால வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேலை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, காஃபி சமை காஃபினா இனாஃப் இனாஃப் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வக ஆயா தான், அப்ப வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அந்த தா வக ஆயான்னு போட்டா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வக ஆயா தான்னு போட்டா
மகாயன இப்பதான் வந்தான் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மகாயாத்தா அப்படி போட்டா தா அந்த தா எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹா ஹை யூஸ் பண்றோமோ அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல இந்த தா யூஸ் பண்ணுவாங்க மகாயாத்தா அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அதுதான் அப்பதான் அந்த தா யூஸ் பண்ணணும் கொஞ்ச நேரம் வக காயாத்தா அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆயிருந்தா அந்த தா யூஸ் பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சுட்டான் முடிச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா வக காயாத்தா மை காய் தி அப்படின்னு நான் சாப்பிட்டேன் ஃபீமேலா இருந்தா புல்லிங்க ஸ்திரீலிங்கா இருந்தா காயி போடணும் வே காயே தே ஏ போடணும் காயே தே போடணும் தாக்கு பதிலா வே ப்ளூரலா இருந்தா தே போடணும் வே காயி தீம் அப்படின்னா ப்ளூரல் ஸ்திரீலிங் அப்படி இருந்தா காயி தீம் போடணும் அது தனியா வேற சொல்லி தரணும் இல்லையா வக ஆயாத்தா அப்போ இந்த தா தீ தேல முடிஞ்சதுன்னா அது வந்து என்னன்னா பூர்ண பூத்துக்கால் அடுத்தது பாருங்க அபூர்ண பூத்துக்கால் அபூர்ண பூத்துக்கால்னா இசதே ஞாபகத்தாக கி கிரியா பூத்துக்கால் மே ஹோ ரஹிதி நேற்று நைட்டு இன்னைக்கு இந்த நேரம் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா மை படுறகாத்தா அப்படின்னா நாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு 8 மணிக்கு கல் ராத் 8 பஜே மை படுறகாத்தா 8 மணிக்கு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த வேலை முடியல பட் ரஹா ரஹா ரஹி வந்தாலே ப்ரெசன்ட் அதாவது கண்டினியூஸ்னு சொல்லியிருக்கோம் அது ஹை ஹைல முடிஞ்சதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தா தி தேல முடிஞ்சதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹோ ரஹி தி கிந்து உஸ்கி சமாப்திக்கா பார்த்தா நகி சலா 8 பஜே மை படுறஹா தான் ஆனால் எப்போ முடிச்சேன் படிச்சு 9 மணிக்கு முடிச்சனா 10 மணிக்கு முடிச்சனா அப்படிங்கிறது தெரியாது படுறஹா தான் 8 மணிக்கு நேற்று நீ என்ன செஞ்சிட்டு இருந்த ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன் வந்து முடிச்சனா எப்போ வந்து முடிச்சேன் அதெல்லாம் தெரியாது ட்ரெயின்ல வந்துட்டு இருந்த மை ட்ரெயின்மே ட்ரெயின்ஸே ஆரகாத்தா டெல்லிஸே ட்ரெயின்மே ஆரகாத்தா அப்படின்னா என்ன வந்துட்டு இருந்தேன் ஆனா வந்து முடிச்சேன் எப்போ முடிச்சேன்னு சொல்லல டைம் சொல்லல அதுதான் வந்து அபூர்ண பூத்துக்காலிச சே அது ஞாபகத்தாக இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் கி கிரியா பூத்துக்காலுமே ஹோரஹீதி நடந்துட்டு இருந்தது ஹோரஹீதி உஸ்கி சமாப்திக்கா பத்தா நகிச்சா அது எப்போ முடிஞ்சதுங்கிற பர்டிகுலர் வந்து நமக்கு கிடைக்காது ஜெய்சே சுரேஷ் புஸ்தக் படுறகாத்தா சுரேஷ் வாஸ் ரீடிங் புக் படிச்சுக்கிட்டு இருந்தான் எத்தனை மணிக்கு முடிச்சான் எப்பவும் முடிச்சான் அதெல்லாம் டைம் இல்லை அங்க அவ்வளவுதான் ரகா வந்தா கண்டினியூஸ் தால முடிஞ்சா பாஸ்ட் கையில முடிஞ்சா சுரேஷ் படுறகாக புஸ்தக் படுறகாக இருந்ததுன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தற்கால் வர்த்தமான கால் சுரேஷ் புஸ்தக் படுறகாத்தா அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அடுத்தது பாருங்க சந்திக்த பூத் இஸ்மே வந்து சந்தேக பண்ணா ரத்தாக கி பூத் காலமே காரிய பூரா ஹுவாத்தா யா நகி நேற்று வேலை அதாவது வேலை நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும் இதை வச்சு பார்க்கும்போது எப்படி ஜெய்ஸ் ஜெய்ஸே வக ஆயா ஹோகா அவன் வந்திருக்கலாம் வந்தானா இல்லையா தெரியாது சந்தேகம் வக ஆயா ஹோகா ப்ரெசன்ட்ல பார்த்தோம் இல்லையா வக ஆத்தா ஹோகா அவன் வந்துட்டு இருக்கலான்னு பார்த்தோம் அது வந்து ப்ரெசன்ட் வெர்பு போட்டோம் ஆத்தா ஜாத்தான்ட்டு ஆனா இதுல வந்து வக ஆயா யா பாஸ்ட் வெர்பு போட்டுப்போம் ஆயா ஹோகா ஆயி ஹோகி ஆயே ஹோங்கே அப்படி போடணும் ஆயா ஹோகா வக ஆயா ஹோகா அப்படின்னா அவன் வந்திருக்கலாம் நேத்தாவன் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் வந்திருக்கலாம் தெரியாது என்னன்ட்டு வக ஆயா ஹோகா அடுத்தது ஹேத்து ஹேத்து மத் பூத் அப்படின்னா இசசே அது பத்தா சொல்லாக கி கிரியா பூத்து காலமே ஹோனே வாலி தி பர் கிசி காரன்ஸே நான் நான் ஹோசக்கி அப்படின்னா இந்த காரியம் வந்து பாஸ்ட்ல நடக்க தான் இருந்தது ஆனா ஏதோ ஒரு காரணத்தால நடக்கல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க எதையுமே ஆத்தா தோ வகுச்சாலா ஜாத்தா நான் வந்திருந்தேன்னா அவன் போயிருப்பான் அப்ப நான் வரல அவன் போகல ஏதோ ஒரு காரணம் என்ன காரணம் அவன் ஏன் போகல நேத்து நான் வரல நான் வந்திருந்தேன்னா அவன் போயிருப்பான் மை யதி மை ஆத்தா இஃப் வந்தா அது வந்து ஹெத்து ஹெத்து மத் யதி அதுல வந்தாலே ஹெத்து ஹெத்து மத் யதி மை ஆத்தா தோ வகுச்சால ஜாத்தா நான் வந்திருந்தேன்னா அவன் போயிருப்பான் மழை வந்திருந்ததுன்னா அவன் போயிருக்க மாட்டான் மழை வரல அதனால போனோம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனல் சொன்னாக்க அது வந்து ஹெத்து ஹெத்து மத் பூத் அப்படின்னு அர்த்தம் யதி மை ஆத்தா தோ வகுச்சாலா ஜாத்தா இது ஹெத்து ஹெத்து மத் பூத் இது இவ்வளவுதான் இந்த பூத் கால் அடுத்தது பவிஷ்யத் கால் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னா பவிஷ்யத் கால் பவிஷ்யத் கால்ல ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் ஒருவேளை எதிர்காலத்துல நடக்க போகுது அப்படின்னா அதுதான் பவிஷ்யத் கால்
भविष्य में होने वाली क्रिया को भविष्य काल करते हैं। सिंपल है, जैसे वह कल आएगा, अव नाली वर्वा, वह कल आएगी, गोल आएगी, वे कल आएंगे, वह कल आएगा, वह कल आएगी, फीमेल आएंगे, प्लूरल आएंगी, स्त्रीलिंग प्लूरल स्त्रीलिंग आएंगी, अभी वे पड़ोना वे कल आएंगी अभी पड़ो। भविष्य काल के तीन वेद हैं, एदिर्कालम அப்படிங்கிறதுக்கு மூணு பிரிவு இருக்கு, என்னென்ன? சாமானிய பவிஷ்ய, சம்பாவிய பவிஷ்ய, ஹெது ஹெது மத் பவிஷ்ய. ஃபர்ஸ்ட் சாமானிய பவிஷ்ய, இससे यह प्रकट होता है कि क्रिया सामान्यतः भविष्य में होगी, எதிர்காலத்துல இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கறது சிம்பிளா உணர்த்ததுதான் சாமானிய பவிஷ்ய கால். மை படுங்க, நான் படிப்பேன், அது சிம்பிளா, நாளைக்கு நான் படிப்பேன். வகு படேகி, வே படேங்கே, गलांदा पढ़ेगी, प्लूरलांदा पढ़ेंगे, वे पढ़ेंगे, वे पढ़ेंगी, स्त्रीलिंगांदा, वह पढ़ेगी, गलांदा अभी चलिए चलिए वह पढ़ेगी, गर्ल फीमेल आंदा पढ़ेगी, पढ़ेंगे, पढ़ूंगा, पढ़ेंगे, अदर मेल आंदा, अदर पुलिंगांदा, प्लूरलांदा, वे पढ़ेंगे, पढ़ना, प्लूरल हाँ दो अंगे पढ़ेंगे, वे पढ़ेंगे, वे पढ़ेंगी, स्त्रीलिंग प्लूरल आंदा, मैं पढ़ूंगा, वह पढ़ेगी, वे पढ़ेंगे। अर्थात संभाव्य भविष्य का, जिससे भविष्य में किसी कार्य के होने की संभावना हो, நடக்கலாம் இந்த காரியம், பாசிபிலிட்டி இருக்கு அப்படினா அது சம்பாவிய, ஃபியூச்சர்ல இந்த காரியம் நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படினா அது சம்பாவிய பவிஷ்ய கால். शायद कल मामा जी आए, शायद इफ, ஒருவேளை மாமா நாளைக்கு வந்தாலும் வரலாம், शायद कल वह आए, नालिकावा वंदालु वरला, शायद कल वर्षा होगी, नालिक माया वंदालु वरला, அப்படினா அது வந்து சம்பாவிய भविष्य का। नेक्स्ट என்ன? हेतु हेतु मत भूत का, सॉरी भविष्य का, भूत काल இல்ல भविष्य का। इसमें एक क्रिया का होना दूसरी क्रिया के होने पर निर्भर करता है, அதாவது ஒரு வேளை நடக்கிறது வந்து இன்னொரு வேளை நடக்கிறது மேல டிபெண்ட் ஆயிருக்கும், அதுதான் हेतु हेतु मत भूत। जैसे वह आए तो मैं जाऊं, அதேதான் प्रेजेंट क्लब பார்த்தோம் இல்லையா, அதேதான் जैसे वह आए तो मैं जाऊं, அவன் வந்தா நான் போவேன், இன்னே ஃபியூச்சர்ல वह आए तो मैं, அங்க என்ன சொன்னோம், நான் வந்திருந்தா அவன் போயிருப்பான், அது இருந்த காலத்துல சொன்னோம், ஆனா இங்க என்ன சொல்றோம், அவன் வந்தா நான் போவேன் நாளைக்கு, வக ஆயே தோ மை ஜாவும், ஜாவுங்கா ஜாவும் அப்படி போடலாம், வக ஜெய்சே வக, சாரி இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், ஜெய்சே ஜெய்சே வக ஆயே தோ மை ஜாவும், அவன் வந்தா நான் போவேன் அப்படின்னா என்ன, அந்த போறது எதை டிபெண்ட் ஆயிருக்கு, அவன் வர்றதை டிபெண்ட் ஆயிருக்கு, அவன் வந்தா தான் நான் போவேன், வக ஆயே தோ, அப்ப அவன் வர்றது மேல டிபெண்ட் ஆயிதான் நான் போறது இருக்கு, அப்ப இந்த இது என்ன பவிஷ்ய காலா, ஹேது ஹேது மத் பவிஷ்ய கால், அடுத்து ஆஷார்த்த பவிஷ்ய, இங்க மூணு தான் சொல்லிருக்கோம், இன்னொன்னு சொல்றாங்க, அதனால அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கேன், ஆஷார்த்த பவிஷ்ய கால், ஆஷானா என்ன அர்த்தம், விஷ், நம்மளோட ஆசை விருப்பம், அது சொல்றது கிசி கிரியாக்கே ஆகாமி சமயமே, ஆகாமினா கமிங், வரக்கூடிய காலத்துல பூர்ண கர்ணேகி ஆஷா பிரகட் கர்ணே வாலா, करने की आशा प्रकट करने वाले रूप को आशार्थ भविष्य काल कहते हैं, और कार्य நாளைக்கு நடக்கணும் அப்படிங்கற நம்மளோட விஷய தெரிவிச்சோம்னா அது வந்து आशार्थ भविष्य काल। जैसे आप हमारे घर अवश्य आएगा, நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும், आइएगा, மரியாதையா சொல்றது, आइए आइएगा, அப்படினா நாளைக்கு வாங்க அப்படின அர்த்தம், आशार्थ भविष्य काल நம்மளோட இச்சா நம்மளோட விஷய சொல்றதுனா आशार्थ भविष्य का। அடுத்து காலங்கிற தலைப்புல இவ்வளவுதான், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பூத்கால், வர்த்தமான கால், பவிஷ்ய கால், அது பத்தி எல்லாம் டீப்பா பார்த்துட்டோம், இது எல்லாத்தையும் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.